முக்கிய செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி என தலைவர்கள் வரவேற்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது பிளஸ் டூ பொதுத் தேர்வு மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ளுமாறு ஸ்டாலின் வாழ்த்து மத்திய அமைச்சர்கள் இருவரை தமிழ்நாட்டில் போட்டியிட நிறுத்த முடியுமா பாஜகவுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி சவால் ஒரு கோடி வீடுகளில் சூரிய தகடு அமைக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் பதினேழு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என அனுராக் தாக்கூர் தகவல் வணக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரியே என்ற உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் சுற்றுச்சூழல் மாசு உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் மக்களின் எதிர்ப்பால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நேற்று நடைபெற்றது இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வே முக்கியமானது என்று தெரிவித்த நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று தீர்ப்பளித்தனர் ஐந்தாண்டுகால சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த இந்த வரலாற்று வெற்றியை அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரது வலைதள பதிவில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முன்வைத்த வலுவான வாதங்களால் ஆலை நிர்வாகத்தின் அனைத்து விளக்கங்களும் நொறுக்கி ஆலையை மூடியது சரியே என்று உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் நச்சு ஆலைக்கு எதிராக போராடிய மக்களுக்கும் திமுக அரசின் வலிமையான சட்ட போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தூத்துக்குடியில் பொதுமக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அப்போது தீர்ப்பை வரவேற்று வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் தமிழ்நாடு அரசின் முடிவு சரியானதே என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமனதோடு வரவேற்பதாக சிபிஎம் தெரிவித்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்த விதிமீறல்கள் மற்றும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதிமூன்று உயிர்களுக்கும் நீதி வழங்கும் வகையில் நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அறிக்கை அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளாா் இந்த தீர்ப்பு பெரு நிறுவன நலன்களை விட நமது கூட்டு நலன் முதன்மை பெறுகிறது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு ஒளிக்கீற்றை பாய்ச்சியுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்கி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் மூவாயிரத்து முன்னூற்றி இரண்டு மையங்களில் ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர் மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஒரு மாணவர்களும் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மாணவிகளும் தேர்வு எழுத உள்ளனர் இருபத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து தனித் தேர்வர்களும் நூற்றி இருபத்தி ஐந்து சிறைவாசிகளும் பொதுத்தேர்வு எழுதுகின்றனர் முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து இருநூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு அறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே அமைதியான முறையில் தேர்வை நடத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்வு எழுதும் மாணவர்கள் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வருவதற்காக போக்குவரத்து துறையிடமும் தடையில்லா மின்சார விநியோகத்திற்காக மின் வாரியத்திடமும் கல்வித்துறை முன்னேற்பாடுகள் செய்துள்ளது பிளஸ் டூ தேர்வை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஒலிப்பெருக்குகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறி பயன்படுத்துபவர்களின் ஒலிப்பெருக்குகள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது இதற்கிடையே சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கும் வெற்றி அமைய வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்வு என்பது கல்வியின் நடைமுறைதானே தவிர திறமைகளை எடைப்படுவதற்கான அளவுகோல் அல்ல என்பதால் எவ்வித பதற்றமும் வேண்டாம் என திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பெற்றோர்களும் இதனை உணர்ந்து குழந்தைகள் மீது தேவையற்ற அழுத்தங்களை தவிர்த்து அவர்களது வெற்றிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருவரை தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் இரண்டு தொகுதிகளில் நிறுத்த முடியுமா என அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி சவால் விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளகிரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே பி முனுசாமி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனை தேர்தலில் போட்டியிட விடாமல் ஏன் மாநிலங்களவை எம்பி ஆக்கினீர்கள் என கேள்வி எழுப்பினார் தோற்றுவிடுவார் என்ற பயத்தில்தான் அவரை மாநிலங்களவை எம்பி ஆக்கினீர்களா என அவர் வினவினார் பாஜகவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகிய இருவரை தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் இரு தொகுதிகளில் போட்டியிட வைக்க முடியுமா என திரு முனுசாமி சவால் விடுத்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறைய பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் மக்கள் நமக்கு வாக்களிப்பார் நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதி நிதியமைச்சர் மற்றும் வெளியுறவு அமைச்சரே தமிழகத்தில் நிறுத்த வையுங்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டை சீரழிந்து விட்டதாக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை விமர்சிப்பதாக திரு முனுசாமி குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி பதினேழு மாநிலங்களில் நடைபெற்றாலும் தமிழ்நாட்டுக்குத்தான் மத்திய அரசு விருது கொடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அதனால்தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் திராவிட கட்சிகளை வெற்றி பெற செய்து வருவதாகவும் திரு முனுசாமி தெரிவித்தார் அதிமுகவுக்கு போட்டி திமுக தான் என்று கூறிய அவர் இரண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டோம் என்று கூறும் பாஜக வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் எந்த இடத்திற்கு வந்தது எத்தனை இடங்களில் டெபாசிட் இழந்தது என தெரியவரும் என்றும் கூறினார் ஒரு கோடி வீடுகளில் கூரை சூரிய தகடு அமைக்கும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளில் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் சூரிய தகடு அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் முன்னூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை கடந்த பதிமூன்றாம் தேதி பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின்படி ஒரு கிலோவாட் திறனுடைய சூரிய தகடுகளை அமைக்க முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட் திறனுடைய சூரிய தகடுகளை அமைக்க அறுபதாயிரம் ரூபாயும் மூன்று கிலோவாட் திறனுடைய சூரிய தகடுகளை அமைக்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கிலோவாட் திறனுடைய அமைப்பை உருவாக்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் என்றும் அதில் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய தொகையை வங்கிக் கடன் மூலம் மாதாந்திர தவணையில் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வீட்டுக் குறைகளில் சூரிய மின்தகடு அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளில் மின்சாரம் தயாரிக்கப்படுவதுடன் பதினேழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் குஜராத் மாநிலம் தோலேரா மற்றும் சனந்த் அசாம் மாநிலம் மோரிகா ஆகிய மூன்று இடங்களில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியத் திட்டத்தின் கீழ் மூன்று புதிய உர வகைகள் உட்பட பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியத்திற்கு காரிஃப் பருவத்திற்கான மானியம் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது காவிரியின் குறுக்கேகத்தாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சி தஞ்சையில் அதிமுக பொதுச்சேரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசும் கர்நாடக வைத்து கூறினார் தாமூர் வீட்டிற்காக எத்தனை மணி நேரம் வேண்டுமானதாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவிக்கப்பட்ட போது ஒன்றிய அரசு நிதியாக தாம் மாநில நிதியில் இருந்து உரிய தண்ணீர் வராவிட்டால் டெல்ட் என்று எடப்பாடி திரு பழனிசாமி எச்சரித்தார் அதிமுக வெற்றி பெற்றால் காவிரி பிரச்சனை என்று அவர் கூறினார் பின்னர் சென்னை திருச்சி விமான நிலையம் வந்த எடப்பாடி அவர் எதிர்கட்சியினர் கூட பாராட்டும் அளவிற்கு அவர்கள் நாட்டுக்காக உழைத்துள்ளார்கள் கூறினார் சிவில் நீதிபதிகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு காலியாக இருந்த இருநூற்று நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதிகள் பணியிடங்களை நிற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆண்டு ஜூன் மாதம் அறிவிப்பானை வெளியிட்டது பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த முதல்நிலை தேர்வு பிரதான தேர்வு என மூன்று கட்டங்களாக இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டன இந்நிலையில் சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியலை ரத்து செய்யக் கோரி தினேஷ் ஷீனா உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பாமல் இடஒதுக்கீடு முறை தவறாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அதிக மதிப்பெண்கள் எடுத்த பி சி எம்பிசி பிரிவு மாணவர்களை பொதுப்பட்டியலில் சேர்க்காமல் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சுப்பிரமணியன் திரு ராஜசேகர் அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியலை ரத்து செய்யும்படி டி க்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் புதிய பட்டியலை இரண்டு வாரங்களில் வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தனர் உயர்நீதி மன்ற உத்தரவால் அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட இரண்டு பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பனிரண்டு பேர் மற்றும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் என பதினைந்து பேருக்கு பொது பிரிவில் இடம் கிடைக்கும் இதனால் பொதுப்பிரிவில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஐந்து பேரில் பதினைந்து பேர் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படும் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு தருமபுரம் ஆதீனம் நன்றி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சைவ மடங்களில் ஒன்றான தருமபுரம் ஆதீன மடத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியாக மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார் அந்த மடத்தில் புகுந்த ஆடுதுறையை சேர்ந்த பாஜக பிரமுகர் வினோத் செந்தில் ஆகியோர் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாகவும் அதை வெளியிடாமல் இருக்க பணம் தர வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளனர் இதுவரையில் அவர்கள் ஐம்பது கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணை நடத்திய போலீசார் பாஜக பிரமுகர் வினோத் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் இதில் தொடர்புடைய பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில் உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே இந்த விவகாரத்தில் துரித நடவடிக்கை எடுத்து தங்களையும் மடத்தையும் காப்பாற்றிய காவல்துறைக்கும் உத்தரவிட்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் தருமபுரம் ஆதீனம் நன்றி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அதன் உரிமையாளருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை வழங்கி ஆரணி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மலர்கொடி தமது ஐந்து வயது மகள் தேவியுடன் விவசாய பணிக்கு சென்றுள்ளார் விளைநிலத்தில் விளையாடி கொண்டிருந்த தேவி சங்கர் என்பவரின் நிலத்தில் மூடாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்தார் இது தொடர்பான வழக்கு ஆரணி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் பதினோரு ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் நீதிபதி திருமதி விஜயா நேற்று தீர்ப்பு வழங்கினார் பயன்படாத ஆழ்துளை கிணற்றை மூடாத விவசாயி சங்கர்தான் சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறிய அவர் குற்றவாளிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் இதையடுத்து களம்பூர் போலீசார் சங்கரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழக வரலாற்றிலேயே ஆழ்துளை சம்பந்தப்பட்ட வழக்கில் முதல் முறையாக நில உரிமையாளருக்கு தண்டனை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் வெப்பம் தகித்து வருகிறது ஈரோடு மதுரை கரூர் பரமத்தி உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பம் சதத்தை தொடங்கியுள்ளது இதற்கிடையே இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரியே என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் பாஜகவுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருவரை தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் இரண்டு தொகுதிகளில் நிறுத்த முடியுமா என அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி சவால் விடுத்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க